வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். குருபெயர்ச்சி 2024 விருச்சிக ராசி அன்பர்களுக்கான குருபெயர்ச்சி பலன்கள். இதுவரைக்கும் சத்ரு ஸ்தானமான ஆறாம் ராசியிலிருந்து வந்த குரு பகவான் வருகின்ற சித்திரை மாதம் 18 1/5/2024 அன்னைக்கு கலத்திரஸ்தானமான ஏழாம் வீட்டிற்கு சஞ்சாரம் செய்ய போகிறார். கலத்திரஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கின்ற குரு பகவான் தான் நிற்கின்ற ராசியிலிருந்து ஐந்தாம் பார்வையாக கன்னி ராசியான லாபஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக விருச்சிக ராசியான ராசிஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியான சகோதரஸ்தானத்தையும் பார்க்குறார். ஏன்னா குரு பகவான் பேச்சியாகின்ற இடத்தை விட அவர் நின்று பார்க்கக்கூடிய இடங்களுக்கு பார்த்திங்கன்னா பலன்கள் அதிகம். அதனால தான் ஜோதிட சாஸ்திரத்தில் குரு பார்த்தாவே கோடி நன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம முதல்ல குருவினுடைய பார்வை பலன்களை முதல்ல பார்த்தலாம். குரு இருந்து பார்க்கக்கூடிய இடங்களான 5, 7, 9 இடங்களினுடைய பலன்களை பார்க்கலாம். குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்க்குறார். இதனால் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த துறையில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார். புதிய பொறுப்புகள் கிடைக்கும், புதிய அங்கீகாரங்கள் கிடைக்கும், உங்களுக்கான அதிகாரங்கள் கிடைக்கும், உங்களுடைய வருமானங்களை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். பல வழியில் உங்களுக்கு வருமானம் வரும். அதன் மூலமாக புதிய பல சொத்துக்களை வாங்குவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். மூத்த உடன்பிறப்புகளுடைய ஆதரவு கிடைக்கும். சமூக பணிகளில் மேன்மை உண்டாகும். இணையம் தொடர்பான துறைகள் இருப்பவர்களுக்கு உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். அதற்கான அங்கீகாரங்களும் ஊதிய உயர்வுகளும் கிடைக்கும். வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுப்பார். இதன் காரணமாக குடும்பத்திலும் சரி சமுதாயத்திலும் சரி உங்களுடைய மதிப்பு மரியாதை இவையெல்லாம் உயரும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா குரு ஏழாம் பார்வையாக ராசிஸ்தானத்தை பார்க்குறார். ராசிஸ்தானத்தை பார்க்கும் பொழுது உங்களுடைய மனதளவில் இருந்து வந்த பிரச்சனைகள், குழப்பங்கள், சங்கடங்கள், கஷ்டங்கள், கவலைகள் இவையெல்லாம் உங்களை விட்டு விலகி மனதில் தெளிவு உண்டாகும். எண்ணத்தில் உறுதி ஏற்படும். உங்களுடைய தோற்றத்தில் பொலிவு ஏற்படும். முகத்தில் தேஜஸ் உண்டாகும். அதாவது கெத்தாக போவீங்க. இது வரைக்கும் ஒரு கூணி குறுகி ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு இருந்திருப்பீங்க. இப்போ இந்த தாழ்வு மனப்பான்மை போய் ஒரு கெத்தாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். அது மட்டும் இல்லாமல் பெருந்தன்மையான விஷயங்களில் செயல்படுவீங்க. அதன் மூலமாக அதாவது சமூக பொறுப்போடையும் குடும்ப பொறுப்போடையும் ஒரு பொறுப்புணர்வோடு செயல்படுவதனால உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் சமுதாயத்திலையும் குடும்பத்திலையும் அதிகரிக்கும். உங்களுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகள், உடல் வலி பிரச்சனைகள், நோய் இவையெல்லாம் பார்த்திங்கன்னா கட்டுப்பாட்டுக்கு வரும். அடுத்ததாக ஒன்பதாம் பார்வையாக சகோதரஸ்தானத்தை பார்க்குறார். எழுத்து சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு வித்தியாசமான வாய்ப்புகள் கிடைக்கும். அதாவது புதுசாக ரைட்டராக இருக்கிறவங்களுக்கு புதிய புதிய சிந்தனைகள், கருத்தில் ஒரு புதிய கோணங்களில் எழுதுவது உங்களுடைய டைமென்ஷனையே மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பாக அது அமையும். இளைய உடன்பிறப்புகளினுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். நினைத்த பணிகளை நினைத்த மாதிரி செய்து முடிப்பீங்க. உங்கள் மனசில் நினைக்கிற விஷயத்த சொல்லி அடிமா கில்லி மாதிரின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி நினச்சதை நினச்ச மாதிரி செஞ்சு முடிப்பீங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மறைமுக திறமைகளெல்லாம் வெளிப்படும். உங்கள்கிட்ட இது வரைக்கும் என்ன திறமை இருக்குன்னே உங்களுக்கே தெரிஞ்சிருக்காது. உங்கள் திறமையெல்லாம் வெளிப்படக்கூடிய காலமாக இருக்கும். இதன் காரணமாக உங்களுக்கு பரிசுகளும் பாராட்டுகளும் உங்களுக்கு பெறுவீங்க. மனதளவில் தன்னம்பிக்கை, தைரியம், விடாமுயற்சி, ஆர்வம், செயல் உணர்வு இவையெல்லாம் அதிகரிக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா குரு பேச்சியாகின்ற இடம், குரு கலத்திரஸ்தானமாக அந்த இடத்துக்கு பேச்சியாகிறார். இதனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களிடத்திலிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அன்பும் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து நீங்கள் நடந்து கொள்வதால் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரும். கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கும். காதல் அதிகரிக்கும். உங்களுடைய பேச்சில் நிதானமோ தட்டி கொடுத்து வேலை வாங்கக்கூடிய சாதுரியமும் உருவாகும். குழந்தைகளை பற்றிய புரிதல்கள் ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள் வழியில் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். பெருந்தன்மையான செயல்கள் மூலமாக வெளி வட்டாரத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் இவையெல்லாம் அதிகரிக்கும்.
வேலை சம்பந்தமாக இருந்து வந்த இழுபறிகள் தாமதமான விஷயங்களெல்லாம் விலகும். வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக ஆதாயங்கள் கிடைக்கும். கடன் சார்ந்த சில உதவிகள் மூலமாக நீங்கள் மேன்மை உண்டாகும். சுபகாரியங்கள் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் அது வெற்றியில்தான் போய் முடியும். அதுபோக குடும்பத்திலும் உங்களுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கும். உங்களுடைய திறமைகளெல்லாம் வெளிப்படும். திறமைக்குண்டான மதிப்பு மரியாதைகளும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கொடுக்கப்படும். பாகப்பிரிவினை தொடர்பான விஷயங்கள் இருபடியாகவே இருந்தாலும் அந்த எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும். வேலை செய்யக்கூடிய இடங்களில் புதிய பொறுப்புகள், உயர்வு, சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு, பதவி உயர்வு இவையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையினுடைய தரம் உயரும். பெண்களை பொறுத்த வரைக்கும் நினைத்த காரியங்களை எல்லாம் செய்து முடிப்பீங்க. உடன் பிறந்தவர்களுக்கு ஆதரவாக இருப்பீங்க. உங்களுடைய திறமைக்குண்டான வாய்ப்புகளும் கிடைக்கும். வாழ்க்கை துணைவரோட அந்யோன்யமாக காதல் உணர்வோட மிகச்சிறப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணைவரினுடைய ஆதரவு முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எதை பண்ணாலும் உங்கள் கணவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். அவருடைய முழு அண்மையும் பெறுவதற்கு நீங்கள் தகுதியானவர்களாக மாறிடுவீங்க. வியாபாரத்தில் உங்களுடைய லாபம் அதிகரிக்கும். வாகன பயணங்கள் மூலமாக சில ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் உருவானாலும் மறைமுக போட்டிகள்னால் எதிர்பார்த்த சில வாய்ப்புகள் கிடைப்பதில் தாமதங்கள் ஏற்படும். பொருட்களில் தேக்கம் ஏற்பட்டாலும் லாபத்தில் ஒருபோதும் குறைவு ஏற்படாது. பொருள் தேக்கமே உண்டானாலும் உங்களுக்கு வரக்கூடிய லாபங்களும் ஆதாயங்களும் உங்களுக்கு வந்தே தீரும். இந்த 2024 ஏற்படக்கூடிய இந்த குரு பெயர்ச்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான அதிர்ஷ்டங்கள், யோகங்கள் எல்லாத்தையும் தரக்கூடியதாக இருக்குது. இந்த காலத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கான ஆலோசனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கணவன் மனைவிக்கு இடையே நீங்கள் மனம் விட்டு பேசணும். அப்படி பேசினாதான் உங்களுக்கான புரிதலும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். ஆனால் இந்த குரு பயிற்சியில் பார்த்தீங்க அப்படின்னா, கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது மிகச்சிறப்பாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கணவர் செய்வார். கணவர் என்ன நினைக்கிறாரோ அது மனைவி செய்வார். இருவருக்கும் உண்டான அந்த பரஸ்பர மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். உங்களுக்கான வழிபாட்டு முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை அன்னைக்கு வில்வ இலையினால் சிவபெருமானுக்கு நீங்கள் அர்ச்சனை செய்து வந்தீங்க அப்படின்னா மிகச்சிறப்பான முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெற முடியும். பிரதோஷ வழிபாடு போன்ற காரியங்களையும் நீங்கள் ஈடுபடலாம். குறிப்பாக அமாவாசை பௌர்ணமி தினங்களில் சிவனை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா காரிய தடைகளெல்லாம் நீங்கி நீங்கள் நினைத்த விஷயத்தை நினைத்த மாதிரி அடைவீங்க. அதற்கு இந்த சிவ வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.